யார்கிட்ட அவன் ரொம்ப நேரமா ஃபோன் பேசிட்டு இருக்கான்? ஃபோன் பேசி முடிச்சிட்டியா? சரி, இன்னைக்காச்சும் வருவானா? தெரியல, கண்டிப்பாக வருவான் தான் நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? உன் பேச்சை கேட்டு கடன்லாம் வாங்கி டியோ வாங்கி கீழே நீ பாடியிருக்கண்டா? நம்பிடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கடா மச்சான். நீ ஏண்டா பயப்படுற? தீனாண்ணாக்கிட்ட எல்லாம் பேசிட்டு அவர் பார்த்துப்பாரு. என்னமோ சொல்ற, சரி போ. சந்தோஷமான நாள். கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்து நான் சேர்த்து வச்சிருந்த காசில் எனக்கு ஒரு பைக் வாங்க போயிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு கால் கொண்டு போயிடலாம். ஆ, ஹலோண்ணா. ஆ, சொல்லு அர்ஜுன். ஆ, இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்கண்ணா. ஆ, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுருக்கேன். வீட்டுக்கு வெளியவா? ஆ, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுருக்கேன். ஓகே ஓகே, வரேன் பாருங்க. ஆ, வரேன். ஓகே. உட்கார் அர்ஜுன். ஏ, பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. ரொம்ப தூரம் வந்துருக்க நம்மளை பார்க்க. ஒன்றும் இல்லை, அதான் ஆல்ரெடி பேசின மாதிரி R15 நான் எடுத்துக்கிறேன். அந்த ப்ளூ வண்டியா? ம், ஆமாண்ணா. ஆ, ஓகே. அதான் நான் கேஷ் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே வச்சுருவோம். கரெக்டாக இருக்குண்ணா. சரி அர்ஜுன், வண்டி எடுத்துகிட்டு போ. நீனு வெளியூர்ல இருக்கான் அர்ஜுன் வீடு எங்க சொன்ன ராம்நகர் அப்படியா சரி ஓகே பாத்துக்கோ. Thank you.
என்னடா காலையா ஏதோ அர்ஜென்ட்னு கூப்பிட்ட, வண்டி கூட இல்ல, தனியா உக்காண்டிருக்க. வண்டி அடிச்சுட்டேன். என்னடா சொல்ற, நைட்டு வண்டி வீட்டுல விட்டு காலைல வந்து பார்த்தா வண்டி காணும். அப்ப ஏன்டா இங்க உக்காந்துருக்க, வாடா போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஆச்சு கொடுக்கலாம். ஆர்சி புக் கூட இந்த கை கால்லடா, போலீஸ் ஸ்டேஷன் போனா எப்படா கேஸ் எடுத்துப்பாங்க. அப்ப போய் என்னதான் பண்ணலான்ற? சரி தீனா, நான் கால் பண்ண. ஹலோ அண்ணா, அர்ஜுன் பேசுகிறேண்ணா. சொல்லு அர்ஜுன், ரொம்ப நாளாக போனேக்கான என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு நாள் முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ஸில் வண்டி வாங்கியிருந்தேன். சரி, இது நைட்டு வீட்டுள்ள வண்டி விட்டுருந்தேன், காலில் வந்து பார்த்தா வண்டி காணோண்ணா. என்னடா தம்பினி ஏமாடுச்சான் தெரியுமா? தெரியலண்ணா, இங்கே லோக்கல் ஏரியா பசங்க தான் யாராவது அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதான் உங்களால் எதனாவது பண்ண முடியுமான்ட்டு கால் பண்ணேன். சரி, நான் கூப்பிட்றேன். ஓகே, சரிங்க. தீனாக்கு சொன்னேன், திருப்பி கூப்பிட்றாரு. சரி, என் வீட்டில் மட்டும் விட்டுறியா? சரி வா போகலாம். ஹலோ தம்பி, சொல்லுங்க. இந்த மாதிரி மாமாஜன் ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். அவர் கொஞ்சம் ஏரியாவில் பெரிய கைதான், இந்த வண்டி எடுக்கிற பசங்க இருக்காங்கல்ல. ஆ சரிங்க, அவங்க எல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கு நடந்ததெல்லாம் சொன்னேன். ஆ சரி, அதனால அவர் ஏதோ பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு நம்பர் உனக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் பாரு. ஆ சரிங்க. என்ன பண்ணுற, உடனே லேட் பண்ணாமல் அவரை போய் பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லு. ஆ சரிங்க, அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணுவார். நான் நம்பர் மெசேஜ் பண்ணுறேன் பாருறேன். ஓகே சார். அது ஓகே, சரி நான் போய் பார்க்குறேன். டீனா எல்லாம் சொன்னாரு, வண்டி எப்படா மிஸ் ஆச்சு? நேற்று நைட்டு மிஸ் ஆச்சு. நம்ம பசங்க யாரும் நேற்று வண்டி அடிக்கலாடா, அடிச்சிருந்தாலும் லோக்கல் யாரும் கை வைக்க மாட்டாங்க. அப்படி வேற யாரும் அடிச்சிருந்தாலும் நியூஸ் வந்துடும். அப்போ வண்டி யாருன்னா அடிச்சிருப்பா? எனக்கு தெரிஞ்சு திருத்தொழில இருக்கிறவங்க யாரும் வண்டியை அடிச்சிருக்க மாட்டான்டா. வேற யாரோ தான் வண்டி அடிச்சிருப்பான். இப்போ என்ன பண்றது? ஏதாவது தெரிஞ்சா நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னாச்சு, மொட்டை மாடியில தனியா உக்காந்துருக்க? ஒன்னும் இல்லையா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, மூஞ்சா பார்த்தாலே தெரியுது. வண்டி தொடர்ந்து நினச்சதா? டெய் ஒரு மாதம் ஆச்சுடா, இன்னும் அடா அதை நினச்சின்னு இருக்க. ஒரு மாதம் விட கஷ்டப்பட்டு வாங்குது. சரி விட்றாமச்சா, அவன் டேவிட் தான், ராசியில் தான் போல. அவன்கிட்ட யார் வண்டி வாங்கினாலும் இப்படி தான் நடக்குது. என்ன? என் ஃப்ரெண்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் வண்டி வாங்கினான். அவன் வந்து ஒரு 3-4 நாளாக வண்டி அடிச்சிட்டாங்க. யார் அவன்? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மச்சி, உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு கால் பண்ணி கொடு, நான் பேசணும். எதுக்கு பேசணும்? கால் பண்ணி கொடு. ஹலோ. ஆ ஹலோ சொல்லுமாச்சா. ஆ மச்சி ஃப்ரீயா? ஆ ஃப்ரீ தான்டா. ஏன்? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணும்னா. அப்படியா? ஆ சரி கொடு. சரி ஓகே, தர இருமாச்சி. ஹலோ. ஆ சொல்லுங்க பிரதர். விக்கியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் பிரதர். நான் சொல்லுங்க பிரதர். விக்கி இப்போ தான் நடந்ததெல்லாம் சொன்னான். ஓகே,
எப்படி ப்ரோ வண்டி அடிச்சாங்க? ஆடா அதையும் ப்ரோ கேட்குறீங்க. வண்டி வாங்கின ரெண்டு மூணு நாளே அடிச்சிட்டானுங்க ப்ரோ அவனுங்க. ஏன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலீங்களா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும்னாங்க. ஸோ அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளேயே வண்டி அடிச்சிட்டானுங்க ப்ரோ. ஓகே ஓகே, சரி ப்ரதர், அதை கேட்கலாம் தான். சரி ப்ரதர். ஒரு 70,000 ரெடி பண்ணு. 70,000 எதுக்கு? அதே மாதிரி இன்னொரு வண்டி வேற எவனையா வச்சு அவங்ககிட்ட வாங்கணும். வாங்கி என்னடா பண்ண போற? வண்டி வாங்கி உன் வீட்டில் நிப்பாட்டினா கண்டிப்பாக அவன் நீ வருவன்ட்டு. நான் சொல்லல வண்டி வாங்கி உன் வீட்டில் நிப்பாட்டினா கண்டிப்பாக வருவான். யாரு? டேவிட். என்னடா உளர்ற? உலகில் மச்சேன், இன்னைக்கு பானாஜ் அண்ணாவும் சொன்னார் இல்லை, திருட்டு தொழிலில் இருக்கவன் எவனை அடித்த மாதிரி இல்லைன்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா யோசிச்சு போகிறேன். அவன் டேவிட்கிட்ட வண்டி வாங்கினா ஆர்சி புக்கில் உடனே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தர மாட்டேங்கிறான். ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு விடுறான். அப்புறம் பார்த்தா ஒரு 3-4 நாளில் வண்டி காணாமல் போயிருது. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி என் வண்டி தொலைஞ்ச அன்றைக்கி வீட்டுக்கு வெளியே நான் பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிறைய பிளாக் சிகரெட் அடித்து போட்டுருந்துச்சு. அதை கண்டிப்பாக வண்டி அடித்தவொடனே அடித்து போட்டுருந்துருப்பான். இல்லாட்டி வேறு யார் போய் எங்கே தம்மடிக்கு போகிற சொல்லு. அதனால என்ன, நீ கவனிச்சியான்னு தெரில. நம்ம வண்டி வாங்க போன அன்னைக்கு டேவிட்டும் அதே பிளாக் சிகரெட் தான் அடித்தான். சிகரெட் வச்சு எப்படா சொல்கிற? இல்லைடா, இந்த கிங்ஸு, லைட்ஸு, ஃப்ளாக்கு, மைல்ஸு இதெல்லாம் காமன் தான். ஆனால் பிளாக்கு 10 ஒரே ஒருத்தன் தான் அடிப்பான். வண்டி அடிக்கிறப்போ அங்கே அடித்து போட்ட அந்த 10 ஒருத்தன் ஏன் டேவிட்டாக இருக்கக்கூடாது? கெஸ் பண்ணி பார்ப்போம், லக்கர் தான் மாட்டுவான். We'll be right back.
என்னடா நைட்டு சம்மாட்டி போல? ஆமாம். சரி இப்போ சொல்லு, இதெல்லாம் ஏன் பண்ணுற? அதை விட முக்கியம், எப்படி பண்ணுற? இப்போல்லாம் வண்டி திருடுறது ரிஸ்க் ஆயிடுச்சு, அதனால் அதை வேறு மாதிரி பண்ணிட்ருக்கோம். வேறு மாதிரினா எப்படி? இந்த R15 KTM அப்புறம் என்ஃபீல்டு இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கிற பசங்களாம் என் கூட லிங்கில் இருக்கிறாங்க. அப்பப்போ அவங்கக்கிட்ட இருந்த வண்டி வாங்கிட்டு வந்து ஆர்சிப்பு கூட சாஃப்ட் காப்பியில் நம்பரை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்புறம் சேஞ்ச் பண்ண அதே நம்பரை வண்டியில் நம்பர் பிளேட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். யாராவது வண்டி வாங்க வந்தாங்கன்னா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ண ஆர்சி புக்கை காட்டுவோம். வண்டியை வாங்குறேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு வண்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அப்புறம் வண்டி எப்படி அடிப்பேன்? வண்டி என்கிட்ட இருக்கிறப்பவே வண்டியோட டூப்ளிகேட் சாவி ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பேன். வண்டி வாங்கினவன் எங்கெங்கெல்லாம் போகிறான், வண்டி எங்கே நிப்பாட்டுறான் எல்லாத்தையும் நோட் பண்ணி, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் நானே அந்த வண்டியை தூக்கிடுவேன். தூக்கின வண்டியை நேராக ஓனர்கிட்ட விட்டுட்டு அவனுடைய ஷேரையும் கொடுத்துருவேன். அவன் அவனுடைய ஒரிஜினல் நம்பர் பிளேட்டை வச்சு ஓட்டிப்பான். என்னடா நீங்களாம் மாட்டவே மாட்டீங்களாடா? ஆர்சி புக் இல்லாதனால ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் வண்டி வாங்குறவனுக்கு வண்டியோட ஒரிஜினல் நம்பரும் தெரியாது. இதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டுருந்தேன், உனக்கும் அப்படிதான் பண்ணேன். அப்போ கஷ்டப்பட்டு தான் கொள்ளையடிக்கிற. சரி அதையே என்ன மாதிரி கஷ்டப்படுற கொள்ளையடிக்கிற? இவ்வளோ நாள் உன் கூட பழகிருக்கேன், என்ன ஏமாத்த எப்படா மனசு வந்துச்சு? நான் இனிமேல் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். வேணும்னா அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், என்னை விட்டுறா. விட்டுடுறேன். இங்கே இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில்.